விந்து வீரியமா சுரக்கிற வரைக்கும் உடல் எல்லா மதமும் கடவுளை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய மதம். அது உடம்பு புண்ணாகி போச்சு, இது நக்கி 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 அது உடம்பு நோயாக்கி கொள்ளுற அளவுக்கு நக்கிச்சது. சொல்லுமா, இப்போ நம்ம கலாச்சார பூமியா இருக்கும்போது நடுவில் எப்படி சமயம் இந்த மூட நம்பிக்கைன்னு ஒன்று வந்துச்சு? மூட நம்பிக்கைன்றது உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே இருக்குதுமா. மூட நம்பிக்கைன்றது இன்னைக்கு ஒன்று ஒரு நாட்டில் இருக்குதுன்னு நினச்சி உலகம் முழுவதும் மூட நம்பிக்கை இருக்குது இல்லையா. இப்போது மசூதிக்கு போய் வழிபடுறாங்க, அது கடவுள் தொழுகை இல்லையா, அது சரியான வழி. அதே நேரத்தில் ஒரு குழி வெட்டிடுவாங்க, இந்த பந்தம் எடுத்து அடிச்சுப்பாங்க, முஸ்லீம் உடம்பெல்லாம் ரத்தம் வரும் இல்லை, பார்த்துக்கல மோகரம் என்று செய்வாங்கம்மா. இதெல்லாம் பார்க்காதே எங்கம்மா கேள்வி கேட்கறது, அது மூட நம்பிக்கை. இந்து மதத்தில் கடவுளை வழிபடுறோம், நல்ல விஷயம் பக்தி. அதே நேரத்தில் நெருப்பில் இறங்குறான், மூட நம்பிக்கை. சர்ச்சில் கோயிலில் போயிடும், சர்ச்சில் போகிறான், ப்ரேயர் பண்ணுறான், நல்ல விஷயந்தான். ஓலியத்துக்குன்னு ஊருக்குள்ளே சுற்றின்னு வரான், மூட நம்பிக்கை. இப்படி ஒவ்வொரு மதத்துலேயும் மூட நம்பிக்கைக்குது, உலகத்தில் இருக்கிற மதத்துலலாம் ஒவ்வொரு மதத்தில் அறிவு பூர்ந்த சார்ந்த ஒரு இது இருக்குது, எல்லா மதத்துலேயும். இல்லை இந்த மதம் சிறந்தது, அந்த மதம் சிறந்தது, அந்த மதம் எந்த மதமும் இல்லை, எல்லா மதமும் கடவுளை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய மதம். ஆனால் மனுஷன் அதை நோக்கி பயணம் பண்ணலை, இவன் மதத்தை ஏறி போய் தெரிஞ்சுன்னுக்கிறான். எல்லா மதத்துலேயும் அப்படிப்பட்டவங்கிறான், எல்லா மதத்துலேயும் புனிதமானவனும் இருக்கிறான். அதனால் மூட நம்பிக்கைன்றது ஒரு மதத்தில் இல்லை, உலக மதத்தில் எல்லாத்துலேயுமே இருக்குது. மூட நான் அறிவுபூர்வமான இதை உலக மதத்தில் எல்லாத்துலேயுமே இருக்குது. சொல்லுமா, இப்போ ஒரு ஒருத்தவங்க வீட்டில் இறந்துடுறாங்க, இப்போ ஒரு 16 நாள் காரியம் பண்றாங்க, ஆனால் இப்போ வந்து 1 வருஷத்துக்கு நீங்க மலைக்கு போக கூடாது, கடலுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க சார், அதனுடைய நோக்கம் என்ன சார்? இது எப்போ சொன்னாங்க? 150 வருஷத்துக்கு முன்ன சொன்னாங்க. இப்போ இறந்துட்டு உடனே என்ன சொல்றாங்க, நாளைக்கு வியாபாரம் பார்க்கணுங்க, நாளைக்கு ஆஃபீஸுக்கு பண்ணுங்க, இன்னைக்கு காரியம் பண்ணுங்கன்றான். இந்த மூட நம்பிக்கை இப்போ இன்னைக்கு எங்கே போச்சு? மனிதனுடைய சுயநலத்துக்காக வச்சுக்கினான தவிர உண்மை இல்லை, அதில் உண்மையே கிடையாது. இல்லை ஏன்னா சர்ச்சில் பாதிரியார் இது சொல்கிறானே, அவன் வந்து 10 மாதம் தீட்டு. கோவிலில் இந்து கோயில்களில் மந்திரம் சொல்கிறானே, அந்த மந்திரமே 10 மாதம் தீட்டு தான். மனிதன் வாழறமே தீட்டுன்னு சொல்லிங்கிறமே நானே ஒரு தீட்டு தான். எங்கள் அம்மாவுக்கு 10 மாதம் தீட்டு போயிருந்தால் நான் இங்கே உட்காந்துருக்க மாட்டேன், கத்த மாட்டேன். செத்தவனுடைய உடலேருந்து ஒரு வெப்பு நீர் வடியும், அதில் கிருமி கலந்துருக்கும், அதனால் அதை தொட்டுக்கணும் உள்ளே வராத. அதனால் அறிவுபூர்வமாக இருந்தான் மனுஷன், இப்போல்லாம் முட்டாள்கள் அதிகம். அப்போது அந்த சுடுகாடு பக்கத்துலேயே ஒரு குளம் வச்சுருந்தான், அங்கே பொச்சி தான் இங்கே குளிச்சுட்டு தாண்டா வீட்டுக்கு வரணும்னு வச்சேன், ரொம்ப புத்திசாலித்தனமாக வச்சுருந்தான். இப்போ எல்லாம் ஷவர் பாத்ல தாங்க நான் குளிப்பேன்னு வீட்டுக்கு வந்துடுறேன். அந்த கிருமி வீட்டுக்குள்ளே பரவி போகுது, இது இருக்கக்கூடாதுன்னு ஆதியில் அறிவுபூர்வமாக வச்சுருந்தான். அப்போ எப்போ நீ ஒரு பொருளை போச்சியோ அங்கேயே போயிடுச்சு தீட்டு இல்லையா. செத்ததும் தீட்டு, அதை எடுத்து போய் பொச்சதும் ஒரு தீட்டு. அப்போது இந்த தீட்டு தான் வீட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பேரும் கல்யாணம் ஆச்சு, 3 வருஷமாகி போச்சு, குழந்தை இல்லை. லட்சக்கணக்கில் டாக்டர்கிட்ட செலவு பண்ணுறேன், இன்னத்துக்கு குழந்தை இல்லைன்னு, இன்னா இன்னைக்கில் குழந்தை இல்லை சொல்லுமா? குழந்தை ஏன் இல்லை உங்களுக்கு? உயிரணு உற்பத்தி இருக்குதா இல்லையா? 3 வருஷமாக குழந்தை இல்லை. அப்போது இன்னா நின்னா குழந்தை வரும், இன்னா நிற்கலன்னா குழந்தை இல்லை. தெரியல, ஒரு பெண்ணுக்கு மாசம் மாசம் தீட்டு போச்சுன்னா குழந்தை நிக்காது. போனா எங்க நிக்கும்? கருவேப்படி தடிக்கும். அப்போ அந்த தீட்டு போகாம நின்னாதான் என் பொண்ணு முழுகாம இருக்கிறா, தலை முழுகிட்டா அப்படின்னு சொல்றாங்க. என்னது அது? தலை முழுகிட்டான்னா தீட்டு போச்சுன்னு அர்த்தம், முழுகாம இருக்கிறானா தீட்டு போலன்னு அர்த்தம். இந்த போகாமல் இருக்கிறதுக்கு டாக்டர்கிட்ட ஊசி போட்டுக்கிறாங்க, மாத்திரை போட்டுக்கிறாங்க, புரியுதா? அந்த தீட்டு தாம்மா குழந்தையாக மாறுது. அப்புறம் எங்கே தீட்டுக்கு இது உனக்கு எனக்கு? நீ தொட்டா தீட்டு, நான் தொட்டா தீட்டு, நீ போனா தீட்டு, நான் வந்தா தீட்டு. மனுஷனுடைய மனசில் இருக்குது தீட்டு,
இவன் உயர்ந்தவன், அவன் தாண்டவன், இவன் இந்த மதம், அவன் அந்த மதம், இது போச்சுன்னா தீட்டு போச்சு. இது இருக்கிற வரைக்கும் எவனையும் தீட்டு விடாது. எந்த மதமாவது இருந்துட்டு போடா, எந்த ஜாதியாவது இருந்துட்டு போடா, உன்னோட இருடா, உன்னோத்தனை துன்புறுத்தாத. பப்ளிக்கில் வந்து அதை தொல்ல கொடுக்காத. ஒரு கடவுள் வழிபாட்டில் வந்து அங்கே ஜாதியை காட்டாத. ஒரு பொது இடத்துல வந்து ஜாதியை காட்டாத, மதத்தை காட்டாத. இல்லையா, மனிதனுக்கு அப்பாற்பட்டது மதம். இன்னைக்கு மனிதன் மதத்தை காலில் போட்டு மெச்சின்னுக்கிறான். அவ்வளோ கீழ்த்தரமாக போயிட்டான் மனிதன். ஏன், தொழிலாக மாறி போச்சு அது. நீ 100 பேரை சேர்த்தினா உனக்கு 1 கோடி கிடைக்கும். நான் 50 பேர் சேர்த்தா 50 லட்சம் கிடைக்கும் எனக்கு. இப்படி தொழிலுக்காக மதத்தை வளர்த்துன்னு இருக்கிறோம். இது இல்லை மதம், கடவுள் வழிபாடு அது இல்லை. உன்னுடைய உள்ளத்தை முதல்ல சீர் பண்ணு, கடவுளை வந்து உட்கார்ற இடம் வையங்க. ஊர் பட்டு அழுக்க சேர்த்தினா கடவுள் வந்து பாட்டு உட்கார இடம்னு போயிடுவான். அப்போ நீ எங்கே கடவுள் வழிபாடு பண்ணுற? அதனால் முதல்ல ஒவ்வொரு மனிதனும் மனத்தை தூய்மைப்படுத்தணும். அதுக்காக சில செயல்களை செய்யணும். செய்தால்தான் தூய்மை அடையும். அந்த தூய்மை அடையிற வழி தான் யோக வழிமா. இந்த அழுக்கு துணி நிறைஞ்சு போச்சுன்னா என்ன துவைச்சினாலும் போகாது. பண்ணா பானையில் வெள்ளா வைப்பான் தெரியுமா, வேக வச்சான்னா போயிடும். அந்த மாதிரி உள்ள ஒரு நெருப்பை கொளுத்தி வேக வச்சேன்னா மனம் சுத்தப்படும், இல்லைன்னா அது அழுக்கேறும். சொல்லுமா, ஆன்மீகத்துக்கு ஏதாவது வயது வரம்பு ஏதாவது இருக்கா சார்? இருக்குதுமா, வயது ஆச்சு இளமைன்னு எதை வச்சு சொல்ற நீ? உடலை வச்சுதான் இளமை சொல்ற. உடல் எதை வச்சு நிக்குது? ஆன்மாவை வச்சு. ஆன்மா சாகும் போது கூட படுக்கையில் இருக்கணும் கூட ஆன்மா இருந்துக்கிட்டு தான் இருக்கும். 10 வயசுக்கும் பையனுக்கும் ஆன்மா இருக்கணும். விந்தை வச்சு தான், விந்து வீரியமா சுரக்கிற வரைக்கும் உடல் ஆரோக்கியமா இருக்கும். விந்து சுரப்பு குறைய குறைய நீ இவ்வளோ சாப்பிட்டீங்கன்னா கூட விந்து இவ்வளோண்டு தான் உருவாகும். நீ இவ்வளோண்டு சாப்பிட்டீங்கன்னா கூட இவ்வளோ விந்து உருவாகும் இளமையில். அந்த விந்துனுடைய சுரப்புக்கு ஏற்ற மாதிரி உடல் முன்ன மாதிரி மீன் மீன் மீனு இருக்குன்னு வச்சுக்கோ. அது குறைஞ்சி போச்சுன்னா என்ன மாதிரி தலை தலை தலைன்னு ஆட ஆரம்பித்தோம். ஏன் சமயம் அப்படி சமயம் அதை வச்சு தான் வயசை நிர்ணயிக்கிறோம். அப்போ ஆன்மீகத்து வர்றதுக்கு வயது வரம்பு தடையே இல்லை? இல்லை, தடை இருக்குதுன்றனு. எப்படி தடை இருக்குது? அந்த விந்து சுரப்புக்குள்ளே வந்தால் கடவுளை அடையிறதுக்கும் விந்து தான் வேணும். உலகத்தில் நீ ஆம்பளியா பொம்பளியா வாழணுனாலும் விந்து தான் வேணும். இங்கேயும் இது இருந்தால் தான் உனக்கு மரியாதை, அங்கேயும் கடவுள் கட்டுவோம் அது இருந்தால் தான் மரியாதை. அது சுரக்கும் போதே நீ கடவுள் வழியில் போயிட்டீங்கன்னா உனக்கு மரியாதை கிடைக்கும். அல்லாத வேலையும் இல்லைங்க, எனக்கு பேரங்கதுங்க, அது கல்யாணம் பண்ணிட்டு வரங்க, என் பேத்திக்கு இது பண்ணிட்டு வரங்கன்னு வந்தீங்கன்னா கடைசியில் அங்கே ஒன்றுமே இல்லை. சட்டியில் இருந்தால் தான் நகப்பியில் வரும். சட்டியை காலி பண்ணி வச்சுன்னு கடவுள்கிட்ட போயிட்டால் ஒன்றும் கிடைக்காது. அதனால் உடலில் பலம் இருக்கிறதுக்குள்ளே கடவுளை அடையணும். உலக செயல் செய், கடவுளுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிக்கும். அதை விட்டுட்டு நான் உலகங்க கடமைங்க செய்ய, எல்லாருக்கும் கடவுளுக்கே ஒரு கடமைக்குது. கடவுளுக்கு தூங்கத்துக்கே நேரம் இல்லையா? கூட்டம் ஜாஸ்தியாக போச்சா, பிரச்சனை ஜாஸ்தியாக போச்சா, கடவுள் சொல்கிறாரு. ஆனால் இருந்தாலும் அவரும் குறிப்பிட்ட நேரத்தில் தியானம் பண்ணிக்கிறார். அப்படிப்பட்ட கடவுளே தியானம் பண்ணுறாரு. சராசரி நாளைக்கு சாக போகிற மனுஷன் நீ பண்ணக்கூடாதா? அதனால் ஒவ்வொரு மனிதனும் பண்ணணும். இன்றைக்கி வந்து நம்ம வேறு நம்ம ஆசிரமத்துக்கு எதிர்க்க இடம் வாங்கி டைனிங் ஹாலும் சமையல் ரூமும் கட்டின்னு இருக்கிறோம். இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு உலகத்தில் உள்ள அத்தனை பக்தர்களும் சீடர்களும் உதவி செய்ததில் தான் இன்றைக்கி அவ்வளோ பெரிய பாபனம் உருவாகிக்கின்னு இருக்குது. நீங்கள்லாம் கொடுக்குற உதவிகளால் தான் நடந்துருக்குது. இதுக்கு உதவி செய்த நீங்கள்லாம் தெரியணும், அங்கே என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க, நம்ம அனுப்புகிற டொனேஷன் எதனா வீணாக போதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவெல்லாம் எடுக்கிறாங்க. உதவி பண்ணவங்களும் நானே மறைஞ்சாலும் எல்லோரும் நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதுக்காக தான் நான் இருக்கும்போதே இதை செய்து வச்சுட்டு போயிடணும், இது காலகாலத்துக்கு பொதுமக்களுக்கு பயன் தரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேலையை செய்துன்னுக்கிறேன். இந்த ரூப் மட்டும் வந்து மொத்தம் 60 சதுரம். அது அந்த 60 சதுரம் போடணுன்னா குறைஞ்சது 80 லட்சம் ரூபாய் அதுக்கு தேவைப்படுது. ஆனால் எல்லோரும் கொடுத்ததையும் அந்த உபதேச காசுங்களையும் சேர்த்து அந்த வேலையை செய்துக்கிறோம். மேற்கொண்டு உதவிகள் செய்திங்கன்னா இன்னும் அது வளர்ச்சி அடையும். வளர்ச்சி அடையும் போது அது உலக மக்களுக்கு அனைவருக்கும் அது பயன் தரும். யாராவது உதவி பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா பிரம்மசூத்திர குழு ட்ரஸ்ட்டு நம்பர் இருக்குது. இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுன்னா வெளிநாட்டிலேருந்து பிரம்மசூத்திர குழு ட்ரஸ்ட்டுன்னும் போது வெளிநாட்டிலேருந்து பணம் அனுப்ப முடியல.
அதனால் தனிப்பட்ட அக்கௌண்ட் நம்பரை கொடுக்குறேன், அதில் அமிச்சிங்கன்னா பரவாயில்ல. அதே மாதிரி சாய் தர்மாவினுடைய ஓனர், சாய் தர்மா டிவியினுடைய ஓனர் செந்தூர் அண்ணனுடைய அக்கௌண்ட்டை போடுவாங்க, அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு அமிச்சிங்கன்னா கூட வந்து ஆசிரமத்துக்கு சேர்ந்துடும். நீங்கள் உதவி பண்ணுறன்றவங்க பண்ணீங்கன்னா அந்த வேலையை துவங்கி அந்த வேலையை நான் முடிச்சுடுவேன். பிரம்மசூத்திர குழு பாடசாலை ஆசிரமத்தினுடைய கட்டுமான திருப்பணிக்கு தங்களால் இயன்ற நிதி உதவியை வழங்குவதற்கு பின்வரும் வங்கி கணக்குகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிரம்மசூத்திர குழு, ஆந்திரா பேங்க், மணவாள நகர் பிரான்ச், திருவள்ளூர். ஸ்ரீ செந்தூரன் பேங்க், HDFC பிரான்ச், போரூர். அக்கவுண்ட் நம்பர் 5010035753609. IFSC கோட் HDFC00390. ஜீவானந்தம் என் அக்கவுண்ட் நம்பர் 5010032435630. IFSC கோட் HDFC00687 பிரான்ச், அண்ணா நகர், தேட் அவென்யூ. தங்களினுடைய மேலான தர்மங்கள் வரவேற்கப்படுகின்றன. மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் பின்வரும் தொலைபேசி எண்ணிற்கு அழைக்கவும். செந்தூரன் 9789014547. நன்றி. ஆத்மவனம்.